ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தும் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவை 21 பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. இந்த பாசுரத்தை சேவிச்சு இதனோட அர்த்த விசேஷம் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 20 பாசுரத்துல, போன பாசுரத்துல நம்ம என்ன பார்த்தோம், கோபிகைகள்லாம் நப்பின்னியை புகழ்ந்து பாடினா. ஏன்னா இவதான் நமக்கு, இவ வழியா போனாதான் கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்றது புரிஞ்சுட்டா, புருஷாகாரம் இருந்தாதான் நம்மளோட எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்ப நப்பின்னை கிட்ட ரொம்ப கெஞ்சிராவா. இதனால நப்பின்னி ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டா, ரொம்ப நெகிழ்ந்துட்டா. என்னன்னா, நம்ம ஆயர்ப்புள்ள பெண்களாச்சு, நம்மளே வாழ விட்டு கொடுக்கூடாது, நம்ம தான் வாழ கண்ணன் கிட்ட கூட்டின்னு போகணும் அப்படின்ற மாதிரி நப்பின்னியும் தீர்மானம் பண்ணிட்டா. தாயார் முடிவு எடுத்தாச்சு. சரி, நம்ம நாயகன் தானே இந்த கண்ணன், அவன் தானே எல்லோருக்கும் அருள் புரியணும், அதுக்கு நாம தானே சிபாரிசு செய்யணும் அப்படின்னு இவளும் தானும் மனசிறங்கி இவாளோட சேர்ந்து இப்ப தானும் கண்ணனை எழுப்புற மும்முரத்துல இருக்கா. இது வந்து பிராட்டியோட புருஷாகாரத்தை நமக்கு நன்னா எடுத்து காட்டுறது. அதாவது, மோட்சம் பெற தகுதியானவர்கள், பெருமாளுக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து அவ திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவாளை இவா எப்படி கொண்டு போய் சேர்க்கறா, தாயார் எப்படி அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றி தரா அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் வந்து இந்த இடத்த காமிக்கிறது. இந்த தத்துவத்தை நன்னாவே விளக்கி காட்டுறது. கோபிகைகள்னா கண்ணனை வந்து எப்படி கூப்பிடுறானாக்க, வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறா. அதாவது, இந்த இடத்துல வந்து வசுதேவனோட பையனாச்சேனி வள்ளல், அதுவும் எப்படிப்பட்டவர்னாக்க அந்த அந்த பசுக்கள் எல்லாமே வள்ளல் தன்மை கொண்ட பசுக்கள் அப்படிங்கிறத தான் வளர்க்குறா. பகவானோட அந்த குணத்தை புரிய வைக்கிறதுக்கு பசுக்களே உதாரணமா காட்டுறா அந்த கோபிகைகள்லாம். இதைதான் ஆண்டாள் அப்படியே விவரமா நமக்கு பாசுரத்தின் மூலம் கொண்டு வந்து காட்டுறான். அதுவும் அளவற்ற வள்ளல் தன்மை கொண்ட பால் சொரிந்தே கொண்டிருக்கக்கூடிய பசுக்களை போலதான் இந்த பகவானோட அருள் சொரியும் குணம். இது அந்த பகவானோட அருள்ன்றது எல்லோருக்கும் பொதுவாச்சே, பெரியவாளோ சின்னவாளோ எந்த ஜாதி மதமோ எந்த பேதமுமே பெருமாளை பொறுத்த வரைக்கும் கிடையாது. எல்லாமே அவரோட படைப்பு, அவரோட சிருஷ்டி. அதனால அந்த கருணைன்ற வெள்ளம் வந்து பொங்கி பாஞ்சுட்டே இருக்குமா. அது போலதான் அந்த நந்தகோபனோட வீட்டுல உள்ள லட்சக்கணக்கான பசுக்களும் பால் சொரிஞ்சுட்டே இருக்குமா. கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, இந்த பசுமாடுகளை தொட்டுண்டே இருப்பானா. இந்த பசுமாடுகளை தொட்டாலே அந்த மாடுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுமா, அப்படியே அதனாலே இன்னும் உற்சாகமா கம்பீரமா அப்படி ஈடு இணையே சொல்ல முடியாதான். அந்த மாதிரி இந்த கண்ணனோட திருக்கர ஸ்பரிசம் பட்டதாலே இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணுமா, நல்லா நிமிந்து நிமிந்து நிற்குமா. தங்களுக்கு என்ன யாருமே கிடையாது, தங்களுக்கு கிடைச்ச பாகியம் யாருக்கும் இல்லைன்ற அந்த சந்தோஷத்தை அப்படியே நிமிந்துட்டே நிற்குமா. அப்படியே கண்ணன் கடாட்சம் பெற்ற பசுமாடுகள் ஆச்சே வாழலாம். சும்மாவான சாதாரணமாவே நம்ம என்ன சொல்லுவோம், பசுமாடுனாலே லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடியது, லக்ஷ்மி சம்பந்தத்தாலே இன்னும் நல்லா பொங்கும், அப்படியே லக்ஷ்மிகரமா இந்த பால் செல்வத்தை அள்ள அள்ள குறையாம கொடுத்துட்டே இருக்குமா இந்த பசுமாடுகள்லாம். எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரங்கள், அதாவது எத்தனை பெரிய பாத்திரங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போனாலும் அந்த கலங்கள் எல்லாம் அப்படியே எவ்வளவு ஏத்துண்டு போனாலும் நிரம்ப நிரம்ப பால் கொடுத்துட்டே இருக்குமா. ஏன், கடல் அளவு அவ்வளோ ஒரு பெரிய கலங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போனாலும் அதை ரொப்பி அதையும் மீறி அதை தாண்டியும் வழிஞ்சு ஓடுமா அந்த பாலுங்கிற வெள்ளம். அங்க அப்படி ஒரு வள்ளல் தன்மை வாய்ந்த பெரும் பசு செல்வம் யார்கிட்ட இருக்கு, நந்தகோபன் கிட்ட இருக்கு. அந்த நந்தகோபனோட மகனே கண்ணனே, நன்னா தெரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்த, நாங்கள்லாம் உன்னை தேடின்னு வந்திருக்கோம், பக்தர்களுக்கு அருள் பண்ணுவதுல உனக்குதான் ரொம்ப ஒரு மேன்மை உண்டே, ஊற்றம் உண்டே உனக்கு. அந்த குணம் வந்து உன்னோட பெரிய சிறந்த குணம். ஏன் சொல்றோம்னாக்க, நாராயணன் ஆன கண்ணன் தானே நினி, உன்னோட மேன்மையாலும் பண்பாலையும் உன்னோட சௌலபியத்தினாலும் தானே இந்த அவதார செழிப்பினாலும் தானே நீ பெரியவனா கொண்டாடப்படுற. நீ
உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல என்ன காட்டுறா அப்படின்றதையும் நம்ம அனுபவிக்கலாம். இந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணன் கிட்ட போய் சொல்றாளாம், கண்ணனே நீ எங்களுக்கு மட்டும்தான் அருள்பவன் இல்ல, நீ இந்த உலகத்துக்கே சுடர் ஒளியா இருக்க, நீ உன்னோட எதிரிகள்லாம் என்ன பண்றா, உன்னோட பலத்தையும் உன்னோட வலிமையும் புரிஞ்சுண்டு பயந்து போயிட்டு அவாள்லாம், தங்களுக்கு வேற கதியே கிடையாது, வேற புகலிடமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுட்டா. அதனால என்ன பண்றா, உன்கிட்டயே வந்து உன்கிட்டயே தஞ்சம் அடைஞ்சுடுறா. அவளுக்கும் நீ நல்லது பண்ற, அவ சரணாகதி பண்றதுனால நீ அவளோட சரணாகதியை ஏத்துண்டு அவளுக்கு நல்லது பண்ணிடுற. நீ நாங்களும் மட்டும் இதுல குறைஞ்சு போயிட்டோமா, நாங்களும் தானே இங்க வந்து உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கோமே கண்ணா, அதனால எழுந்துண்டு எங்களை பார் அப்படின்னு இந்த கோபிகைகள்னா கெஞ்சுறா. இந்த பாசுரத்துல என்ன தத்துவம் இருக்குன்றத நம்ம இப்ப அதையும் புரிஞ்சுக்கலாம். தேற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா, இதை ஏன் சொல்றா அப்படின்னாக்க, நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நம்மளோட எத்தனையோ ஜென்மங்களோட கர்ம வினை பயனாலதான் நாம எத்தனையோ ஜென்மம் எடுத்து வந்தாச்சு. இதனால பிறந்து நமக்கு ஒளி மங்கி போறது, ஒளி மங்கி போய் பொலிவெல்லாம் இழந்து இருக்கோம். நம்ம எப்படி அந்த ஆத்மான்றது பெருமாள் கிட்டேன்னு அந்த ஜீவாத்மா ஒண்ணுமே எப்படி சுடர் விட்டு அப்படியே பிரகாசமாகும், ஆனா கர்ம வினையினால என்ன ஆறுது, கொஞ்சம் கொஞ்சமா ஒளி மங்கி அப்படியே எத்தனையோ ஜென்மாக்கள் பிறந்து வருதுனால அப்படியே அந்த பொலிவு இழந்து அப்படியே கடக்கும் நம்மளாம். ஆனா எம்பெருமான் நாராயணன் நம் பொருட்டு தானே அவதாரம்லாம் எடுத்துட்டு வரான், தன்னோட இச்சையினால சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணி ராமனாக கிருஷ்ணனாக வராகனாக இப்படி எத்தனையோ அவதாரம் பண்ணிட்டு வரான் பெருமாள். அவன் எடுத்துன்னு வர அவதாரத்தினால எந்த கர்மவினையும் அவனுக்கு கிடையாது, எந்த தோஷமும் அவனுக்கு கிடையாது. அதனால ஒரு ஒரு அவதாரத்தும் போச்சு என்ன ஆறுது, ஒளியேற்றப்பட்டு பிரகாசிக்கும் சுடர் போல இருக்கிறான் பெருமாள். அதுதான் இங்க வந்து தோற்றமாய் நின்ற சுடரேன்னு ஆண்டாள் வந்து இதுல சுட்டி காட்டுறான். மேலும் இந்த பாசுரத்துல வந்து சரணாகதி தத்துவத்தையும் ஆண்டாள் பளிச்சுன்னு எப்படி காட்டுறா பாருங்கோ, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் அப்படின்ற இடத்துல இத நல்லா ஸ்பஷ்டமா நமக்கு காமிச்சிருக்கா. எதிரிகள் எல்லாம் உன்னோட வாசல்ல வந்து நீயே கதின்னு வந்து விழுந்துட்டாளே, வேற போக்கிடமே வாழ் கிடையாது. அத போலதானே கண்ணா நாங்களும் இந்த ஜீவாத்மாக்களும், பரமாத்மா அப்படிங்கிறது நீதான், உன்ன அடைய நாங்க என்னென்ன தடைகள் எல்லாம் உண்டோ எல்லா தடைகளையும் ஜெயிச்சு எல்லா எதிரிகளையும் ஜெயிச்சு பரம்பொருளான உன்னையே கதின்னு வந்து நிக்கிறோமே கண்ணா, இதுதானே எங்களோட சரணாகதி, இந்த தத்துவத்தை நீ ஏத்துக்க மாட்டியா, எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த இடத்துல கோபிகைகள் கெஞ்சறதையும் ஆண்டாள் நல்லா ஸ்பஷ்டமா நமக்கு காட்டி கொடுக்கறா. இங்கு காட்டப்பட்ட திருநாமம் நந்தபாலன், நந்தகோபனுடைய பையன் நந்தபாலன் கண்ணன், அதுதான் இங்க காமிச்சிருக்கா. நந்தபாலன் அந்த விசேஷ திருநாமத்தை நம்ம அனுபவிச்சோம். பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அப்படின்னு அந்த நந்தகோபனை முன்னிட்டு சொன்னதுனால நந்தபாலன் அந்த திருநாமம் இந்த விசேஷமும் இங்க இன்னைக்கு சிறப்பாக நம்மளால அனுபவிக்கப்பட்டது. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.